Hi friends, welcome back to Vijis School Cooking. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி தோசைக்கு ஒரு ஆப்டான சூப்பரான வேர்க்கடலை வச்சு ஒரு சட்னி செய்ய போகிறோம். அதுவும் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த டேஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்கன்னா நீங்களும் சூப்பரான ஒரு சட்னி அரைக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வேர்க்கடலை சட்னி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு 100 கிராம் அளவுக்கு வேர்க்கடலையை நல்லா வறுத்துட்டு தோலை நீக்கிட்டு இதை மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு கடாயோ இல்லை ஒரு பேனோ வச்சுக்கலாம். அதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். அடுத்ததாக நான் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கட்டும். அது கூடவே ஒரு 6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 7 லிருந்து 8 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நாம் நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு கரண்டி ஒன்று வச்சுட்டு லைட்டாக வந்து வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு இந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்கள்ல அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நாம் வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போது இது கூட நாம் ஒரு சின்ன கோலி குண்ட அளவுக்கு புளி வந்து சேர்த்துக்க போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருந்தால் போதும், சின்னதாக கொஞ்சமாக நம்மளுக்கு அந்த புளிப்பு டேஸ்ட் வரணும் அப்படின்றதுக்காக தான் நான் சேர்க்குறேன். ஒருவேளை உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட் வேணான்னா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஆனால் புளி சேர்த்து செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு, போதும். இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து ஆற வச்சிடலாம். இது வந்து நல்லா ஆறணும். நல்லா ஆறினதுக்கப்புறம் நாம் வேர்க்கடலையும் இதையும் சேர்த்துட்டு நாம் வந்து அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா வந்து ஆறிடுச்சு. இப்போ நாம் ஒரு மிக்சி ஜாரில் முதல்ல நம்ம வேர்க்கடலையை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வதக்கி வச்சுருந்த வெங்காயம், காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையுமே நாம் சேர்த்துக்கலாம். இப்போ ஆல்ரெடி நாம் வறுத்து தோல் நீக்கி வச்சுருந்த வேர்க்கடலையை முதல்ல சேர்த்துக்குவோம். அதுக்கப்புறம் நாம் வதக்கி வச்சுருந்த இந்த வெங்காயம், காஞ்ச மிளகாய், பூண்டு இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் அரைங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட் நம்மளுக்கு சூப்பராக பர்ஃபெக்டாக கிடைக்கும். எப்பயுமே சட்னி வந்து இதை மாதிரி வதக்கி செய்கிற சட்னியாக இருந்ததுன்னா வதக்குன வந்த பொருளை வந்து நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சி பாருங்கள், அது ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. முதல்ல நம்ம தண்ணி ஊற்றாமல் இதை குறக்குறப்பாக முதல்ல அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சட்னிக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது இதை வந்து நாம் வந்து இதை மாதிரி முதல்ல தண்ணி விடாமல் இதை மாதிரி குறகுறப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நாம் நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும். அந்த புளியெலாம் நல்லா வந்து அரையணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துருக்கேன், பார்த்தா தெரியும். இப்போ இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம். இதை முதல்ல ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணியாக வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி கெட்டியாக தான் செய்ய போகிறேன், அதனால் நான் தண்ணி சேர்க்கலை. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு சின்ன தாளிப்பு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து ஓரளவு காஞ்சதும் ஒரு 2 காஞ்ச மிளகாவை இதை மாதிரி கிள்ளி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 கொத்து கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா நம்ம புரிய விட்டுக்கலாம். கடுகுலாம் நல்லா பொரிஞ்சு உளுத்தம்பருப்பெல்லாம் நல்லா செவந்து வரணும். அப்போ தான் அந்த தாளிப்பு டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இது கூட நீங்கள் ஜீரகம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சட்னி கூட எப்பயுமே கொஞ்சம் ஜீரகம் சேர்த்து நாம் வந்து தாளிச்சி எடுக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நான் பெருங்காயம் சேர்க்கலை, அதுக்கு பதில் தான் நான் வந்து ஜீரகம் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ நம்மளுடைய தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னி மேலே நாம் வந்து
கொட்டிட்டு நாம வந்து சட்னி சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேர்க்கடலை சட்னி ரொம்ப ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும். நாம் இதில் புளி சேர்த்து செஞ்சுருந்ததுனால இதை நீங்கள் வந்து ஒரு 2-3 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாக துவையல் மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். சாம்பார் சாதம் ரசத்துக்கெலாம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சு நான் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நம்ம சேனலில் நிறைய சட்னி ரெசிபிஸ் இருக்குது, பிளேலிஸ்ட்டு செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தென், பாய் ஃப்ரம் விஜி.